கோயில் திருவிழாக்களின் போது பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கொரோனா தொற்று பரவலாம் என்பதால் ஆடி திருவிழாக்கள் நடத்த அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனால் சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் கோட்டை மாரியம்மன் கோயில் ஆடி திருவிழா உட்பட பல அம்மன் கோயில் திருவிழாக்கள் நடைபெறவில்லை. குறிப்பாக குகை காளியம்மன், மாரியம்மன், அம்மாப்பேட்டை மாரியம்மன், தாரமங்கலம் கண்ணூர் மாரியம்மன் உள்ளிட்ட அனைத்து கோயில்களும் மூடப்பட்டிருந்தன. இதனால் தெருக்களில் ஒலிக்கும் அம்மன் பாடல்களின் சத்தமின்றி தெருக்களில் அலங்காரம் எதுவும் இன்றி களையிழந்து காணப்பட்டன. ஆடி மாத பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அன்று சுமங்கலி பெண்கள் வரலட்சுமி நோன்பு இருப்பது வழக்கம். இதனால் அம்மன் கோயில்களிலும் வரலட்சுமி நோன்பு அன்று கூட்டம் அலை மோதும். எனினும் இந்த முறை முக்கிய கோயில்களில் நடைபெற்ற வரலட்சுமி பூஜைகள் இணையதளம் வாயிலான ஒளிபரப்பு செய்யப்பட்ட போதிலும் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியவில்லை என்ற வருத்தம் பெண்கள் மற்றும் பொதுமக்களிடம் நிலவுகிறது. நேற்று வரலட்சுமி நோன்பின் போது பசுஞ்சாணத்தால் வீடுகளை மெழுகி கோலமிட்டு மாவிளை தோரணங்கள் கட்டி வரலட்சுமி சிலை மற்றும் படங்களை வைத்து மக்கள் வழிபட்டனர். கணவரின் ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்திற்காக சுமங்கலிகளால் நடத்தப்பட்ட இந்த பூஜையின் போது தங்கள் வீடுகளுக்கு வந்த சக தோழிகளுக்கு தாம்பூலம் கொடுத்தும் பெண்கள் மகிழ்ந்தனர். கோயிலுக்கு செல்ல முடியாத குறை இருந்த போதிலும் வீட்டிலேயே வரலட்சுமி பூஜையை நிறைவாக செய்ய முடிந்ததாக சேலத்தை சேர்ந்த லாவண்யா கார்த்திக் கூறியுள்ளார். வணக்கம், என் பேர் லாவண்யா. இந்த கொரோனா பீரியட்ல வந்து கோயிலுக்கெல்லாம் கோயிலுக்கும் யாருக்கும் அலோடு இல்லை. அதனால் நான் வந்து வீட்லேயே வரலட்சுமி நோன்பு எப்பயும் போல் வச்சு என் ஃப்ரெண்ட்ஸை வந்து எல்லோரையும் இன்வைட் பண்ணேன். எப்படி இடைவெளியா எல்லோரும் சமூக இடைவெளி விட்டு வந்து ஒவ்வொருத்தராக வந்து தனித்தனியாக வந்து தாம்பலம் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டு போனாங்க. இதனால் எனக்கு கிடைச்ச வரலட்சுமி அம்மாவோட அருளாசி வந்து அவங்களுக்கு கிடைச்சதில் எனக்கு ரொம்பவே மன திருப்தி. அதே மாதிரி இந்த கொரோனா பீரியடில் வந்து எல்லோரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக மனநிறைவோடு சுபிக்ஷமாக எந்த நோய் நொடியும் இல்லாமல் வாழணுங்கிறது தான் என்னோடய வேண்டுதல். கோயில்களுக்கு சென்று சுவாமியை வழிபடுவது மட்டும் பக்தி அல்ல, வீட்டிலிருந்தபடியே சாமி சிலைகள் மற்றும் படங்களை வைத்து மனமுருக பிரார்த்திப்பதும் பக்தியின் வெளிப்பாடுதான் என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறுகின்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.